Hello my dear 10th standard பசங்களா, so welcome to Vedantu State Board channel. So யாரெல்லாம் இந்த சேனலை இப்பதான் first time பார்க்குறீங்களோ கண்டிப்பா subscribe பண்ணிடுங்க. எதுக்காக அப்படினா இதே மாதிரி நிறைய important questions லைனா வந்துட்டே இருக்க போகுது. And this is Asha Ma'am here. So 10th standard பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 subject இருக்கு. அந்த 5 subjectல எல்லாருமே ஈஸியா விட்டுறது தமிழ், இங்கிலீஷ் and சயின்ஸ் இல்லையா? So maths and social கூட ஒரு சில பேருக்கு பயமா இருக்கும். ஆனா தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாம் வந்து இதுதானே பாத்துக்கலாம் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் எல்லார்கிட்டயுமே காமனாவே இருக்கு, கரெக்ட்டா? ஆனா சயின்ஸ்ல ஏன் அப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயின் ட்ரெய்லர் தான் இது. ஏனா இந்த வீடியோல என்ன மாதிரி எல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பாக்குறது மட்டும் இல்லாம இன்டீரியர் क्वेश्चंसல இருந்து எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம பார்க்க போறோம். So let's get into the video without any further delay. And கண்டிப்பா உங்களோட அந்த thought process மாறணும். And சயின்ஸ் தானே அப்படினு விடாம நமக்கு சயின்ஸ்லயே படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு பசங்களா. ஏனா இன்டீரியர் क्वेश्चंस படிக்காம நம்மனால 90 க்கு மேல நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஓகே, சோ நீங்க புக் பேக் மட்டும் படிச்சிருக்கீங்க, எல்லாமே தரவா இருக்கீங்க, பட் இன்சைட் क्वेश्चंस நான் படிக்கல அப்படினா நீங்க ஈஸியா ஒரு 85ல இருந்து 90 மேக்ஸिमम ஸ்கோர் பண்ண முடியும். இன்சைட் क्वेश्चंस படிக்காம நீங்க அந்த 10 மார்க் ஸ்கோரே பண்ண முடியாது. எக்ஸாக்ட்டா 90ல வந்து ஸ்டாப் ஆவீங்க. So be very clear. And இப்பவே கொஞ்சம் இந்த சயின்ஸ் எக்ஸாமை சீரியஸா எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். So I will start right now அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. And physics ஓட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस போயிரலாமா? So second midterm கே இதெல்லாம் போர்ஷன்ஸ்ல இருக்கு. உங்களோட chapter 5 and chapter 6 இல்லையா, acoustics and nuclear physics இந்த ரெண்டும் தான் இருக்கு. So chapter 5 ஓட book backல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு சொல்லி அந்த क्वेश्चन நம்பரை கொடுத்திருக்கேன். So என்ன ரோமன் நம்பர் and what is the question number அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். So இத நீங்க நோட் பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு book inside questions எப்படி எல்லாம் கேக்கலாம், Doppler effect னா என்னன்னு கேக்கலாம், applications of echoes என்னலாம் இருக்குன்னு கேக்கலாம், conditions necessary for hearing echoes and factors affecting velocity of the sound, இது எல்லாமே உங்களுக்கு possible book inside questions. ஓகேவா? இப்போ chapter 6 nuclear physics பாத்தீங்க அப்படினா book backல இருக்க important questions நான் இங்க கொடுத்திருக்கேன். So answer in a 1 or 2 words, answer in a few sentence, answer in detailல இருக்க இந்த क्वेश्चन நம்பர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வெச்சு படிச்சிருங்க. இது இல்லாம உங்களுக்கு book inside questions எப்படி எல்லாம் கேக்கலாம், applications of radioactive isotope கேக்கலாம், அப்படி இல்லனா features of nuclear fission and nuclear fusion ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க பேஜ் நம்பர் 82ல. சோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் book inside questions. சோ இப்போ நான் book back-உம் சொல்லிருக்கேன், book inside questions-உம் சொல்லிருக்கேன். அதே மாதிரி physics, chemistry, bio எல்லாமே சொல்ல போறேன் இந்த வீடியோல. சோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணும், அந்த PDF எல்லாமே வேணும் அப்படினா கண்டிப்பா WhatsApp channel, Telegram channel and Instagram page-ஐ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கெமிஸ்ட்ரி பார்த்தறலாம். கெமிஸ்ட்ரிலயும் again ஒரு 2 chapters தான் இருக்கு. chapter 10 types of chemical reaction, chapter 11ல carbon and its compounds இல்லையா? சோ இந்த ரெண்டு chapterல chapter 10-ஓட book back questions இதெல்லாம் ரொம்ப important and chapter 11-ஓட book questions இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சோ இதோட இன்சைட் क्वेश्चंस வேணும் அப்படினா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். And பயாலஜில chapter 19 இருக்கு, Origin and Evolution of Life இல்லையா, அதோட book back questions இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் பசங்களா ரொம்ப கிளியரா இருங்க, book back questions இம்பார்ட்டன்ட் அப்படினாலும் அதுல book inside questions தான் நிறைய கேக்குறாங்க. சோ நான் இங்க கொடுத்திருக்க क्वेश्चंसல ரெண்டு क्वेश्चन மட்டும் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன், மத்த எல்லாமே பப்ளிக்ல வந்த क्वेश्चंस பசங்களா. சோ இது எல்லாமே வந்து book inside questions. ஓகேவா? என்னதான் book back questions நீங்க chapter 19 பொறுத்த வரைக்கும் தரவா படிச்சாலும் book inside questionsக்கு அதிகமான importance கொடுக்கணும். சோ இங்க first 3 questions வந்து பப்ளிக்ல கேட்ட questions தான். ஓகேவா? தென் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ வேல்யூ இருக்கு இல்லையா? புக் பேக்கும் சொல்கிறோம், புக் இன்சைட் கொஷின்ஸும் எப்படியெல்லாம் கேட்குறாங்க ஆர் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க எல்லாமே சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். And chapter 20 breeding and biotechnology la book back questions oda number na inga kuduthirken, neenga note panikalam. Idhe chapter la inside questions eppadi ella kekranga nu paarenga. First rendu question public la keta question, adukaprama irukiradella maybe kekalam appdin solli na add panirka question adha neenga paakalam. And chapter 21 health and diseases oda book back question numbers na inga kuduthirken. Idu konja important ana chapter abdingiradnala nariya questions nama padikira mari irukum. And idhe chapter la book inside questions edala ketirukanga nu paarenga. First question 7 மார்க்ல கேட்டிருந்தாங்கடா. சோ இத வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் a book back sorry book inside question and இது வந்து ஒரு 7 மார்க்ல ஒரு சப்டிவிஷனா கேட்டிருந்தாங்க. சோ இப்படியும் கேக்கலாம், பாத்துக்கோங்க. எல்லாமே படிச்சு கடைசில ஒரு 4 மார்க்ல போற மாதிரி ஆயிரும். சோ chapter 22 environmental management இல்லையா. இதுமே எட் அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு சாப்டர். அதனால தான் ஆன்சர் இன் அ சென்டென்ஸ்ல எல்லா क्वेश्चनும் படிக்க சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலயுமே கொஞ்சம் क्वेश्चन நம்பர்ஸ் அதிகமா இருக்கலாம், பட் இது எல்லாமே கேட்டுட்டே இருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம்லயும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வந்தே தீரும். அது 2 மார்க்கா இருக்கலாம், இல்ல 4 மார்க்கா இருக்கலாம், இல்ல 7 மார்க்ல ஒரு சப் டிவிஷனா இருக்கலாம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாம உங்களுக்கு book inside questions இதெல்லாம் கேக்குறதுக்கு chances இருக்கு. ஓகேவா? இதுவரைக்கும் இந்த சாப்டர்ல இருந்து பெருசா book inside questions வரல, பட் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி questions கூட கேக்கலாம். சோ இதுக்கும் நீங்க ரெடியா இருக்கணும். ஓகேவா? and கண்டிப்பா I will start right now அப்படிங்கறதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நீங்க எத்தனை பேர் நான் சொல்றதை ஒத்துக்கிறீங்க அப்படிங்கறதும் தெரியும். and எத்தனை பேர் இதுவரைக்கும் சயின்ஸை வந்து சயின்ஸ் தானே அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. so with this I am signing off. Bye everyone.